புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பையே ஒரு கொச்சைப்படுத்தும் விதமாக அந்த செலெக்ஷன் கமிட்டி செயல்பட்டு இருக்குங்கிறது ரொம்ப 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 கண்டனத்துக்குரியது. இந்தியாவிற்கே முன்னோடி சுதந்திர என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்னு அந்த போராட்டத்தை ஈடுபடுத்தினதுங்கிறது தமிழ்நாடு தான் முதல். செம்மல் சிதம்பரனாரை போய் இன்னும் ஒரு கேஷுவலாக அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் சொன்னாங்கன்னா இதை விட அக்கிரமம் ஏதாவது வேறு ஏதாவது உண்டா? என்னையே அது நெத்தியில் குங்குமம் வச்சானா விபூதி வச்சானா நாம் போடான்னா போடாமல் இருந்தான்ன. இந்த வேலு நாச்சியாரை பற்றியும் மருது பிரதேசத்தை பற்றியும் அவரை பேச சொல்லுங்கள், எல்லாருக்கும் கல் அப்படியே தண்ணி வரும். எனக்கு நான் கேட்டுட்டு அப்படியே புல்லரிச்சு போயிருங்க. எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன், குங்குமம் வச்சுங்க, கருப்பு கோட்டை போட்டுங்க, ஊர் ஊரை கோயிலுக்கு போங்க, வேண்டாம் ஏன் அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் இந்த வேஷங்கள்லாமே வேண்டாம். மகா மேதாவத்தர் இருக்கார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்களாம் இதெல்லாம் எப்படி இந்த ஃப்ளோட்லாம் இருக்குங்கிறதெல்லாம். யார் என்னை காது ஊத்துறீங்க நீங்கள்? ஏன் நீங்கள் எல்லாம்? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் கல்வியாளர், அரசியல் விமர்சகர், முனைவர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். டெல்லியில் குடியரசு தின விழா கொண்டாட்டம் நடக்க இருக்கு. அந்த கொண்டாட்டத்தில், அந்த விழாவில் மாநில அரசுகள் அனுப்ப வைக்கக்கூடிய அலங்கார வாகன ஊர்தி, அது தமிழ்நாடு சார்பாக அனுப்பப்பட்டது வந்து இடம்பெறல அப்படின்னு தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இந்த வருஷத்தினுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்பப்ளிக் டே பேரேடில் சுதந்திர தினம் 75வது வருடம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான வருஷம். மற்ற வருஷங்கள்லாம் போல் அல்லாமல் இது 75 வருஷம் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட். அதில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பங்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே, நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், எல்லாருமே விரும்பும் பொழுது நிச்சயமாக அரசாங்கத்தின் சார்பாக ஒரு மாடல்ஸ்லாம் அனுப்புகிறாங்க. அதுதான் ஒரு ப்ரொசீஜர், மாடல்ஸ் அனுப்புகிறாங்க. இது வந்து கட்டாயமாக நாம் பங்கு பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில், அதாவது சுதந்திரத்தில் நாம் எவ்வளோ பங்கு பெற்று அந்த சுதந்திர அந்த போராட்டத்தில் எந்த அளவிற்கு தமிழகம் தன்னுடைய பங்கை அளித்திருக்கின்றது அப்படிங்கிறத தெரிவிக்கணும்னு இல்லையா, அந்த வகையினில் அமைச்சிருக்காங்க. அதை பார்த்தா அது ஒரு செலெக்ஷன் கமிட்டி. அந்த செலெக்ஷன் கமிட்டி அவங்களுக்கு ஏதோ 56 இன்னும் மாடல்ஸ் தான் வந்தது தான். அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறேன், இதை ஒன்று ஒன்றா குறைச்சி ஒரு 21 ஐட்டமை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 3 ஸ்டேஜாக, 1, 2, 3. இந்த மூணுத்துலேயும் நம்ம தமிழ்நாடு அரசு அனுப்பிச்ச அந்த மாடல்ஸ்லாம் கிளியர் ஆகிடுது. அது நமக்கு ஃபைனலாக ஓகே, நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, இப்போ இந்த வருஷம் முடியாது, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தையும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இட் ஹஸ் கிரியேட்டட் அ டீப் வூண்ட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. இப்போ அந்த எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷத்துலையும் எல்லா ஸ்டேட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறது கிடையாதுங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். ஏன்னா ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க, அவங்க எப்படி தயார் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணாமல் இருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. இந்த தடவை 3 தடவையும் அது வந்து ப்ராசஸ் கிளியர் ஆகிடுது. கிளியரான பிறகு ஒன்றுமே சொல்லாமல் திடீர்னு இந்த வருஷம் இது கிடையாது, சரியா இல்லைங்கிறேன். கடைசியில் ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க பாருங்கள், அதெல்லாம் தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது நீ அலோவ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு யுவர் ஒரு வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பையே ஒரு கொச்சைப்படுத்தும் விதமாக அந்த செலெக்ஷன் கமிட்டி செயல்பட்டு இருக்குங்கிறது ரொம்ப 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 கண்டனத்துக்குரியது. அதை தான் நம்முடைய தமிழ்நாடு முதல்வராக இருக்கட்டும், முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே இருக்கட்டும், எல்லாருமே அதை தான் பற்றி வருத்தம் தெரிவித்து கண்டனத்தை தான் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சில எம்பிஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தடவை நாம் வந்து அந்த குடியரசு தின அந்த விழாவிலே நம்ம கலந்து கொள்ளாமல் அதை புறக்கணிக்குங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ஸும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வருஷம் வருஷம் உங்களுக்கு முடியாது, இப்போ 2015 பண்ணியிருக்கு, 16 பண்ணு, 20 பண்ணியிருக்கு, அப்படிலாங்க மாதிரி ஏதோ கணக்கு சொல்கிறாங்க. நடுப்புற தான் ஒரு சில வருஷங்கள் தான் இல்லைங்கிற மாதிரி, அதெல்லாம் ஃபைன். ஆனால் முக்கியமான விஷயங்கிறது இது 75வது வருஷம் இல்லையா, அதை பற்றி நீங்கள் பேசுகிறது தானே. சுதந்திரங்கிறது 75 வருஷம் ஆயிருக்கு, அதை பற்றி ஒரு சிறப்பான ஒரு அணிவகுப்பு இருக்க போகின்றது அப்படின்னு இருக்கும் பொழுது
நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு உரிய முக்கியத்துவம் தரணுமா வேண்டாமா, இதனால தான் ஒரு க்வெஸ்சன் வருது. இப்போ நீங்கள் புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்படி தான் சார் தோன்றது. இப்போ உதாரணமாக நாம் வந்து நம்ம சரித்திர புத்தகங்களை நீங்கள் ஸ்கூல்லே படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம்? முதல் சுதந்திர போராட்டம் 1857, சிப்பாய் கழகம் அப்படின்னு படிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வேலூர் சிப்பாய் கழகம்லாம் நடந்திருக்கு, அதை இப்போ அம்பிக்கிட்டாங்க. அதனால் இந்தியாவிற்கே முன்னோடி சுதந்திர என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்னு அந்த போராட்டத்தை ஈடுபடுத்தினதுங்கிறது தமிழ்நாடு தான் முதல். அப்படி இருக்கும்பொழுது அது அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தரணுமா வேண்டாமா? ஒன்று, அது நம்ம தான் முன்னாடியாக இருந்திருக்கோம். 1857 முன்னாடியிலேருந்து நாம் அதில் போராடி இருக்கோம். நீங்கள் அந்த ஸ்கூல்னு சொல்கிறீங்கள, அதே போல் தான் இதுவும், அதாவது ஒரு தேர்வு தான். அனைத்து மாநிலத்திலிருந்தும் வருது அலங்கார வாகனம் வருது, அதுலேருந்து செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ அது செலக்ட் பண்ணுறதுல நல்லா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு தேர்வு தானே. முடிஞ்சளவுக்கு 3 தடவை அந்த 3 சுற்றுக்கும் போயிருக்குல்ல. அப்போ அப்போ வந்து முற்றிலும் புறக்கணிக்கலங்கிற மாதிரி வச்சுக்கக்கூடாதுல்ல, முற்றிலும் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வாதம். இல்லை இல்லை இல்லை, அது 21 3 3 தடையும் அந்த செலெக்ஷன் 1 2 56 இப்போ ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் 1 2 3 எல்லாத்தையும் தள்ளிட்டாங்க சார். 21 ஃபைனலாக வரப்போ 4வது ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம். அந்த சமயத்தில் தான் நம்மளுடைய ப்ரப்போசல் ரிஜெக்ட் ஆகிடுது. ஏன் இது ரிஜெக்ட் ஆகிடுதுன்னு சொன்னால், 2 3 அதாவது நமக்கு உண்மையிலே ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்போ பாரதியாரை பற்றி அவ்வளோவா தெரியாது, எங்கே இந்தியா முழுக்கலாம் தெரிஞ்சிருக்கா பாரதியாரை பற்றி தெரியுமா? மகாகவி பாரதியாரை பற்றி தெரியுமா? அதனால் ஒருத்தருக்கும் தெரியாது. அடுத்தது ராணி ஜான்சி ராணி தான் முன்னாடி தான் நாங்கள் என்ன சொல்லிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் யாரோ ஒரு அம்மா வேலு நாச்சியார், அந்த அம்மா ஜான்சி ராணிக்கு முன்னாடியே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், 70 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னாடியே இவங்க வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க, அவங்கள பற்றி தெரியுமா? தெரியும். அப்புறம் மருது சகோதரர்கள், அவருடைய சாக்ரிஃபைஸுங்கிறது சுப்ரீம் சாக்ரிஃபைஸ். அப்போ அவங்கள பற்றி நம்ம அவர் யாருனே தெரியாதுன்றாங்க. இதுக்கு ரொம்ப அநியாயமான விஷயம் என்னென்னா, வ உ சிதம்பரனார் கப்பலோட்டி தமிழன்னு சொல்கிறோம், ஒரு பெரிய ரொம்ப 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 பிரபலமான தூத்துக்குடி பகுதியில் திருநெல்வேலி சகுதியில் அவர் ரொம்ப பிரபலமான ஒரு வழக்கறிஞர். அவர் ஏராளமாக பணம் சம்பாதிச்சிருந்தவர், எல்லாத்தையும் தன்னுடைய சொத்து சுகம் குடும்பம் எல்லாத்தையும் இந்த நாட்டுக்காக இழந்து செக்கிழுத்த செம்மல் சிதம்பரனார். அவர் வந்து கப்பலை வாங்கி விடுறார், 2 கப்பலை இங்கிலீஷ்காரனுக்கு எதிர்த்தாப்பில். அப்படின்னா அவர் வெறும் வியாபாரி தானே ஏன் அப்படின்னு கேட்குறாங்களாம். இது எவ்வளோ அது நீங்கள் செலக்ட் பண்ணேன்னா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு நம்முடைய வாவு சிதம்பரனார், செக்கிழுத சிதம்பரனார் செம்மல் சிதம்பரனாரை போய் இன்னும் ஒரு கேஷுவலாக அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன்னு சொன்னாங்கன்னா இதை விட அக்கிரமம் ஏதாவது வேறு ஏதாவது உண்டா? பொதுவாக அந்த குழு நீங்கள் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த குழுவில் இருக்கிறவங்க ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கலாச்சாரம் அந்த மாநிலத்துடைய நிலை எல்லாமே தெரிஞ்சவங்க தானே அந்த குழு இடம்பெறுவாங்க? அப்படி தான் இருக்கணும் சார். ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இருக்கிற முக்கியமான பேர்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்லாம் என்ன எழுதுறாருன்னா, அவர் பாஜகவுக்கு ஆதரவாகவே பல ட்வீட்ஸ்லாம் போட்டுருக்கார். இப்போ உத்தரப்பிரதேச எலெக்ஷனில் என்ன நடக்கும் அப்படி இப்படின்லாம் போடுறவர். அந்த மாதிரி ஆட்கள்லாம் போய் அங்கே உட்காந்து அவங்க வந்து செலெக்ஷன் போட நான் டெஃபினட்டாக ஒரு இப்போ திரு உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி டாலஸ்ட் லீடராக இன்றைக்கி இந்தியாவில் வந்துட்டார் அவர். அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு ஏன் நாம் முக்கியத்துவம் தரணும்? ஆமாம், நாம் அவருடைய முக்கியத்துவத்தை குறைச்சி மதிப்பிடுற மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லைங்கிற மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தானே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த குழு செயல்பாடுகளில் அரசோட தலையீடு இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நேற்றுக்கு திரு ராஜநாராயண் ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு, அரசியலே கிடையாது சார் இது, அதில் யார் சார் அரசியல் சேர்ந்த யாராக இருக்காங்களா சார் அந்த குழுவில், கட்சி சார்ந்த யாராவது இருக்காங்களா? உத்தரம் கிடையாது, இட் இஸ் அண்ட் அப்போலிட்டிக்கல் பாரு கமிட்டி அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அரசியலே இல்லாத ஒரு இண்டிபெண்டன்ட் செலெக்ஷன் கமிட்டின்றார் அவர். சரி சார், பட் ஏன் நீங்கள் இதெல்லாம் நம்ம எடுத்து சொன்னோன்னா அதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்முடைய முதல்வர் பிரைம் மினிஸ்டர் லெட்டர் ஆகினா கூட அது கண்டுக்கவே இல்லை, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இது எப்படி சார் நியாயம்?
எப்படி நியாயம்? மகாகவி பாரதியாரப்புக்கு இதில் காசி யூனிவர்சிட்டியில் ஒரு தனி சேரே தமிழ் வளர்ச்சிக்காக மகாகவி பாரதியாருங்கிற பேரில் ஒரு இருக்கை உருவாக்கியிருக்காங்கன்னு பெருமையாக பேசுகிறாங்க அவங்க பிஜேபிக்காரங்க. சரி சார், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவருக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு இன்னொரு பக்கம் சொன்னால் என்ன சார் அர்த்தம்? இப்போ தெரிஞ்சதுனால தானே சார் அந்த இருக்கையை கொண்டு வச்சாங்க. அதான் இப்போ நீங்கள் சொல்கிறது அரசு தலையீடு இருக்குங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிறது பார்த்தா இருக்குங்கிறது கிடையாது. இருக்குதா சார்? இருக்குது, ரைட்டு. ஆமாம், அந்த இவங்க பாஜக என்ன சொல்கிறாங்க, அந்த குழுவில் இருக்கிறவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் சொல்கிறாங்க. இப்போ பிரதமர் என்ன சொல்கிறாரு, இப்போ அந்த வேலு நாச்சியாருக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு ட்வீட்லாம் போடுறாரு, வெளிநாடுகள் போகும்போது பாரதியை பற்றி பாரதியார பாட்டெல்லாம் பேசுகிறாரு, திருக்குறள் பேசுகிறாரு, தமிழை முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாரு. அவர் எப்படி இதை புறக்கணிப்பாருன்னு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதான் சார், அது என்ன எப்போ இதுலேருந்து தப்பிக்கிறது? எஸ்கேபிசம்னு பேர் இது. இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுனா, அது ஒரு தனிப்பட்ட குழு, சுதந்திரமான குழு, அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு அதுதான் ஒரு ப்ரொசீஜராக இருக்குது. ஆகவே அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது. எல்லாருக்கும் எல்லா சமயத்துலேயும் இடம் கொடுப்பதுங்கிறது முடியாது அப்படின்றாங்க. அதேமாரி நீங்கள் இதை எடுத்துங்க, வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க, அவங்களையும் புறக்கணிச்சிருக்காங்க. அங்கே யாருன்னா ரவீந்திரநாத் டாகூர், அவர் யாரும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நோபல் பிரைஸ் வாங்கினவர் அவர். விவேகானந்தரை பற்றி யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதேமாரி இங்கே நாராயண குரு கேரளா அந்த மாதிரி இடத்துல அவர் செஞ்ச ஒரு மகத்தான சாதனைகள்லாம் பற்றியெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் பேசுவாங்க. பாஜக காரங்க இருக்காங்களே, அவங்க எப்பப்போ வேணும்னாலும் யாரை வேணாலும் சுவீகாரம் பண்ணிட்டுருவாங்க. பாரதியார் எங்கேயாவது தமிழ்நாட்டு அது இதுன்னு பேசுனா உடனே பாரதியார் தான் பாரு, பாரதியார் பாரதியார் தமிழ் யாமர் இந்த மொழிகளுடைய தமிழ் போல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார், மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதேமாரி விவேகானந்தரை பற்றி எல்லா இடத்துலையும் நான் பிரச்சாரம் பண்ணுறவங்க. நாராயண குருவை பற்றி பேசாததே கிடையாது, அவர் பாட்டு சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இது மாதிரிலாம் பேசுறது ஒன்று, ஆனால் செயல்பாடு ஒன்றுன்னு இருந்தனா எப்படி சார்? இது ஒரு பெரிய ஸ்டேட் சார் இது, தமிழ்நாடுங்கிறது. அதில் இவங்களுக்கு முன்னாடியே, அதாவது எங்கள் சுதந்திர போராட்டம்னு நான் பேசுகிறோமோ அதுக்கு முன்னாடியே நம்ம சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சாச்சு. வீரபாண்டிய கட்டவும் போலாம் எப்போ என்ன நாம் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் இதெல்லாம் வேணும்னு டெஃபினட்டாக புறக்கணிக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு ஏதாவது அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றணுமா வேண்டாமா? எல்லாரும் கேட்குறாங்க, எல்லா கட்சிகளும் கேட்குறாங்க, இது என்ன நம்மளை புறக்கணிக்கிறாங்களே, நாம் அந்த ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன் அதை நம்ம புறக்கணிக்கணுன்றாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, நேற்றுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் சீஃப் மினிஸ்டர், மிக அருமையாக முடிவெடுத்துட்டார். அதாவது இது நம்ம இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த ரிப்பப்ளிக் டே பேரேடில் அது நம்ம இடம்பெறும், ஒன்று. ரெண்டாவது, முக்கியமான சிட்டிஸ் எல்லாம் இந்த ஃப்ளோட்ஸ் எல்லாம் போக போகிறது, மாநிலம் பூரா போக போகிறதுன்றாங்க. அவ்வளோதான், தட் பண்ண ஸ்னம்பிங் தோஸ் பீப்புள். இது வந்து ஹைலைட்டாக இருக்க போகிறது. ஏன்னா அது தனியாக போட்டு இது எங்களை புறக்கணித்தீர்கள், ஆனால் எங்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் செய்த காரியம் இது நல்லதாக இருக்கா, நீங்களே தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அமிச்சாங்கன்னா, ஒருவேளை அனுபவிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு பெருசாக தெரிஞ்சு அவ்வளோ தெரியாது. வேணும்னு நீங்கள் தயாரிக்கிறீங்க, அண்டியூ பப்ளிசிட்டி ஃபார் டிஎம்கே கவர்மெண்ட், அவ்வளோதான். ஒரு பெரிய அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக கொடுத்துட்டுருக்காங்கன்னு தான் நம்புகிறேன். அவங்க அட்வர்ஸாக நெகட்டிவாக நம்மளை கேவலமாக ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சா அதுக்கு எதிர்வினி இவங்க செய்யும்பொழுது இட் இஸ் கோயிங் டு ஹேவ் எ பாசிட்டிவ் இம்பேக்ட். இந்த தடவை கிடைக்கலங்கிறது பாஜகவுக்கும் வருத்தம்தான். கிடைக்கலங்கிறத சரியாக இவங்க தேர்வு செய்து தேர்வில் வெற்றி பெறுற மாதிரி இவங்க அனுப்பலை அப்படின்னு பாஜகாரங்க சொல்கிறாங்க. சார், இன்னொன்று சொல்கிறார் சார், திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள்லாம் இப்போ என்ன இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கும்பிட்ட நம்முடைய பாரதியார் உயர்ந்து பாடின பாட்டெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள், அந்த பாட்டெல்லாம் எடுத்து போடுங்க, அவரை மாதிரி நெத்தியில் குங்குமம் வச்சுங்கிற என்னையே, அது நெத்தியில் குங்குமம் வச்சா என்ன, விபூதி வச்சா என்ன, நாம் போடான்னா போடாமல் இருந்தால் என்ன, உங்கள் மனசு தூய்மையாக இருந்தால் போகிற மனம் தூய்மை செய் வினை தூய்மை ரெண்டுமே தான் வேணும். அது ரெண்டுமே நம்ம தமிழ்நாடு முதல்வர்கிட்ட இருக்க தான் இருக்குது. நல்ல ஏதாவது ஒன்று மன தூய்மை இருக்கா, இல்லைன்னா இங்கே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிற வரத செய் வினை தூய்மை, அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு அழகான கான்செப்டை எடுத்துகிட்டு போயிருக்கார். இதெல்லாம் பற்றி நீங்கள் குறை சொல்லிகிட்டே இருந்து ஏதோ ஒன்று பேசுகிறதுன்னு சொல்லி ஆரம்பித்தா, அப்போ நான் என்ன கேட்குறேன் சார், அப்போ நீங்கள் வெறும் இந்த குங்குமம் வச்சுக்கிறது, ஒரு கருப்பு கொட்டை போட்டுன்னு இருக்கிறது, இதுதான் இதுவா? பாரதியாரெலாம் போட்டுன்னு தரலையா? அவருடைய படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு கருப்பு கொட்டை போட்டுருந்தார்,
ஏதோ குங்குமம் வச்சிருந்தார் அது மாதிரிலாம் இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் செய்யணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்குறாரா? அப்படி என்ன கேட்குறாரு அவர், அவருடைய விஷயம் கேட்குறாரா? இல்லை அதை தான் கேட்குறார். அதாவது எப்படி இல்லை டைவர்ட், அதாவது சிறுபிள்ளைத்தனமாக இந்த தமிழ்நாட்டை சிறுமைப்படுத்தும் வகையில். நான் இன்னொன்று சொன்னேன் சார், ஆர்எஸ்எஸில் ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கார். அவர் இன்றைக்கி நீங்கள் இந்த மருது பிரதர்ஸை பற்றி பேச சொன்னீங்கன்னா அவ்வளோ அருமையாக பேசுவார். அவர் கூட இன்றைக்கி அது இதை கேட்டுவிட்டு மனசு ஒடுங்கி போயிருப்பார். தமிழ் சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் இருக்கிறவர் நல்லா. நான் ஏன்னா நான் அவர் பேரெல்லாம் சொன்னேன்னா சில பேர் வருத்தப்படுவாங்க, என்னடா நம்ம ஆள் ஆர்எஸ்எஸ் காரஞ்சு நம்ம அவர் பேரையுமே எல்லாத்தையும் சொல்கிறாங்களே சொல்லிட்டு வருத்தப்படுவார். ஆர்பிவிஎஸ் மணியன், நான் பேரையே சொல்கிறேன், நல்ல ஊர் உலகம் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். அவர் இன்னைக்கு அந்த மருது பிரதர்ஸை பற்றி பேசினார்னா உங்களுக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக கொட்டும் சார். எப்பேற்பட்ட தியாகங்களை புரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலு நாச்சியாரை பற்றியும் மருது பிரதர்ஸை பற்றியும் அவரை பேச சொல்லுங்கள், எல்லாருக்கும் கல்லில் அப்படியே தண்ணி வரும். எனக்கு நான் கேட்டுட்டு அப்படியே புல்லரிச்சு போயிருக்கேன். எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன், அவர் எத்தனை தடவை பேசினாலும் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகும். ஆர்பிஎஸ் மணியன் போன்ற உயர் உன்னதமான தலைவர்கள் அவங்களுக்கே கூட வருத்தமாக இருக்கும் அது தேர்வு செய்யல. ஆமாம், நிச்சயமாக சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துன்னு போனோம், அதெல்லாம் நாட்டுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு செய்யும் பொழுது தமிழ்நாட்டினுடைய பங்கு இத்தனை இருக்குது சுதந்திர போராட்டத்தில் அப்படின்னு இருக்கும்பொழுது இதெல்லாம் செய்யணுமா வேண்டாமா? நீங்கள் அடனே குங்குமம் வச்சுங்க, கருப்பு கோட்டை போட்டுங்க, ஊர் ஊரை கோயிலுக்கு போங்கன்னு வேண்டாம். அதெல்லாம் நீங்கள் உங்க இதெல்லாம் இந்த வேஷங்கள்லாமே வேண்டாம். உண்மையான நல்ல சேவை யார் செய்கிறானோ அவனே உண்மையாக உன்னதமான தலைவராக இருக்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வெறும் குங்குமம் விட்டுண்டு கருப்பு கோட்டை போட்டுண்டு ஏதோ பஜனை பாடல்கள்லாம் மார்கழி மாதம் முடிஞ்சு போயிட்டாலும் கூட நீங்கள் அதெல்லாம் பாடுங்கன்னு சொல்கிற அளவு மேலாம் பேசுறதுங்கிறது சரியானதே கிடையாது. இது வந்து தமிழ்நாட்டை ஒரு இழிவுபடுத்தும் ஒரு காரியமாகத்தான் நான் பார்க்குறேன் சார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணாங்களே, இதெல்லாம் தப்பு. இது இன்னொருத்தர் பெரிய மகா மேதாவத்தர் இருக்கார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்களாம் இதெல்லாம் எப்படி இந்த ஃப்ளோட்லாம் இருக்குங்கிறதெல்லாம். யார் யார் காது ஊத்துறீங்க நீங்கள்? ஏன் நீங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இப்படி பேசுகிறீங்க, இன்னொரு பக்கம் அப்படி பேசுகிறீங்க? உங்களுக்கு வேணும்னா ஒரு மாதிரி பேசுறது வேணாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதில் சரியாக இருக்குது அந்த ஃப்ளோட்டெல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமா? இதெல்லாம் கேட்குறதுக்கு எல்லாருக்கும் காது எல்லாம் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் அதெல்லாம் இங்கே கேட்டால் இன்னும் கோபம் வரும் சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு. நடுவில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக அவர் உருவெடுத்து வராரு வந்துட்டார், அதை வந்து ஏன் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு காரணமும் இருக்கலாமா? டெஃபினட்டாக இருக்குது சார். இன்னைக்கு என்ன இப்போ மோடி சொல்கிறேன் சார், ஒரு உதாரணமாக சொன்னேன் சார், இந்தியா டுடேலாம் யார் டாலஸ்ட் லீடர் ஆஃப் இந்தியா, ஹூ இஸ் த பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. யார் மிக சிறந்த அவங்களும் நடத்துறது ஆய்வு, நீங்களும் நானும் நம்ம ஒன்று யாரோ நமக்கு ஜேடட் ஒப்பீனியன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேணால் சொல்லலாம். நமக்கு ஏதோ பிடிக்கிறது பிடிக்கலைங்கிறதுக்காக நம்ம ஏதோ சொல்கிறோம் சொல்லலாம். பட் இண்டிபெண்ட்டாக அவங்களும் இண்டிபெண்ட் தானே, இண்டிபெண்ட்டு இவங்க தான் ஜேர்னலிஸ்ட் தானே அவங்க, அவங்கெல்லாம் போடுறாங்க. இப்போ எங்கெல்லாம் இல்லை சார், சார் இப்போ இன்டர்நேஷ்னல் மேகசின்ஸ் எல்லாம் ரொம்ப உயர்வாக நம்முடைய முதல்வரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் கண்டா பொறுக்க மாட்டேங்கிறது. அப்போ அவருக்கு இன்னும் மேலே மேலே புகழ் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த புகழை குலைக்கணுங்கிறதாக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இது வந்து நியாயமற்ற ஒன்று அப்படின்னு தான் மறுபடியும் நான் சொல்லுவேன் சார். கருத்துக்களை நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.